வணக்கம் நண்பர்களே, இப்பொழுது நான் வடக்கு பாகிஸ்தானில் ஹேபர் பக்துங்குவா பெருங்கானத்தில் சித்ரால் மாவட்டத்தில் மக்கள் பேசி வரும் கோவார் மொழியிலிருந்து சில தமிழ் சொற்களை பற்றி உங்களிடையே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் சொல்ல போகும் சொற்கள் தூய தமிழ் சொற்கள் அல்ல, சூத்திர சொற்களாகும். சா என்ற எழுத்தோடு தொடர்புடைய சொற்களாகும். அயல்மொழி சொற்களில் சா பா போன்ற எழுத்துக்கள் காணப்பட்டால் அவ்வெழுத்துக்களை நாம் நீக்கிவிட்டே தமிழ் சொற்களாக படிக்க வேண்டும். இப்பொழுது சா தொடர்பாக இரு சொற்களை நான் கூற விரும்புகிறேன். கோவார் மொழியில் டொனேட், டொனேஷன் எனப்படும் ஆங்கில சொற்களுக்கு ஈடு இணையான ஒரு சொல் என்னவெனில் ஜகாத் என்பதாகும். ZAKAT. ஜகாத் என்ற சொல்லில் சா கா தா போன்ற கன்சனன்ஸ் உயிர்மை எழுத்துக்கள் காணப்படுகின்றன. ஜா என்ற எழுத்தை நீக்கிவிட்டு படிங்கள். அச்சொல்லை நாம் கொடை என்றே படிக்கலாம். டொனேஷன் என்ற பொருளில் டோனா என்ற சொல்லே தானம் என்ற சொல்லாகும். நண்பர்களே, படை என்ற தமிழ் சொல்லிலிருந்தே தானம் என்ற சொல் உருவானது. தமிழ் சொல்லிலுள்ள பா என்ற எழுத்து விடுபட்டு ஆக ஜகாத் என்றால் கொடை என்ற ஒரு தூய தமிழ் சொல். நண்பர்களே, மேலும் கோவார் மொழியில் ஊண்டு எனப்படும் ஆங்கில சொல்லுக்கு ஈடு இணையான ஒரு சொல் எனவெனில் ஜக்கும் என்பதாகும். ZAKHUM. ஜக்கும் என்ற சொல்லில் சா கா மா போன்ற கன்சோனன்ஸ் உயிர்மை எழுத்துக்கள் காணப்படுகின்றன. சா என்ற எழுத்து நீக்கிவிட்டு படியுங்கள். அச்சொல்லை காயம் என்றே படிக்கலாம். த தமிழ் வேர்ட் ஃபார் ஊண்ட் இஸ் காயம். இட் இஸ் தேர் இன் கோவார் லாங்குவேஜ் அஸ் ஜக்கும். த தமிழ் வேர்ட் ஃபார் டொனேஷன் இஸ் கொடை. இட் இஸ் தேர் இன் கோவார் லாங்குவேஜ் அஸ் ஜகாத். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி நண்பர்களே, நாம் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.